ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுக்க கோவிட்னால் பல பேர் கஷ்டப்பட்டு இப்போ தான் சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகிட்டுருக்கு. இதை பற்றி மேலும் நம்ம கூட பேசுகிறதுக்காக டாக்டர் ஜாஷ்வா ஃப்ரம் நியூயார்க் வந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஃபஸ்ட்டு கோவிட் எப்படி ஆரம்பிச்சதுன்ற அந்த ஆரிஜின்லேருந்து ஒரு ஷார்ட் ரீகேப், அதோட இதை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க சார். 2019 December 31st, அதாவது நியூ இயர்க்கு முன்னாடி, நியூ இயர்ஸ் ஈவ், ஹூ பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஹூனா டபிள்யூஹெச்ஓ, அன்னோன் நிமோனியா ஆஃப் அன்னோன் இட்டியாலஜி, அப்படின்னா அன்னோன் காஸில் ஒரு நிமோனியா வந்திருக்கு. அப்போவே ஒரு சஸ்பிஷ், அதுக்கு முன்னாடி அப்படி இப்படி போனால், ஆனால் டபிள்யூஹெச்ஓ இஸ் அ வேலிட் கிரெடிபிலிட்டி ஆர்கனைசேஷன். அப்போது எல்லா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் ஒரு ஒரு திங்கிங்கில் இருக்கோம். January 10th, CDC, அமெரிக்காவுக்கு வந்து சிடிசி தான் மெயின், சிடிசி கைட்லைன்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், சென்டர்ஸ் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல். அவங்க அப்டேட் பண்ணுறாங்க இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது January 10th. அப்புறம் ஜான்வரியில் அப்படியே போயிட்டுருக்கு, சைனாவில் பிரச்சனை போகுதுன்றாங்க அந்த ஊஹான்ன்ற இடத்துல. அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி வருது, ஃபெப்ரவரி வர்றப்போ இத்தாலியில் ரொம்ப அவுட் பிரேக் ஆகிடுது. அவுட் பிரேக்னால் அது பிரேக் ஆகிறது, இங்கே வந்து இங்கே நிறையா பேர் டெத் ரேட்டு ஏறிட்டு போகுது. ஸோ எங்களுக்கு இங்கே நியூயார்க்கில் ஒரே கொஞ்சம் அங்கே வந்துருச்சு, வூஹான்லேருந்து இப்போது யூரோப் வந்துருச்சுன்னு உடனே யூரோப்பில் எல்லாம் இருக்கிறனால இங்கே பார்த்துட்ருக்கோம். அப்புறம் எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி, அதாவது மிடில் ஆஃப் ஃபெப்ரவரியில் ஃபஸ்ட் கேஸு வாஷிங்டன் ஸ்டேட்டுக்கு வருது, உடனே உயர் அலர்ட்டு. ஆனால் நாங்கள் நியூயார்க் சிட்டியில் வந்து March 1st, அதாவது ஃபஸ்ட்டில் ஒரு அம்மா வராங்க, ஈரான்லேருந்து வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மார்ச் பாசிட்டிவ்ன்றாங்க, March 3rd போல் கன்ஃபார்ம் பாசிட்டிவ் வந்துடுது. அப்போ தான் நியூயார்க் சிட்டிக்கு ஃபஸ்ட் கேஸ் வருது March 1st. ஆனால் March 13th நிறைய எக்ஸ்போசர் ஆகுது, நிறையா பேர் இதாகிறாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்போ உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ March 13th அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, நிறையா க்ரௌட்ஸ் ஆர், அதாவது எப்படின்னா கூட்டம் வந்து அந்த இப்போ வந்து அங்கே நியூயார்க் சிட்டினா நைட் லைஃப் ஃபுல்லாக பீப்புள் கோ டு, அதாவது சாப்பிடுவாங்க எல்லாம், நைட் லைஃப் ஃபுல்லாக இருக்கும், தியேட்டர்ஸ் ஃபுல்லாக இருக்கும், எல்லாம் அப்படி அப்படியே ஸ்டாப் ஆகுது. சிட்டி பிகேம் லைக் அ கோஸ்ட் டவுன். அப்புறம் எண்ட் ஆஃப் மார்ச் வரும்போது லாட் ஆஃப் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஆகுதுன்னா கூட்டம் அப்படியே வருவாங்க. பட்டு இதுக்கு வந்து நமக்கு அப்போ வந்து இமீடியட் யாருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரியல. ஸோ ரொம்ப டெத் ரேட்டு ஹை ஆகிட்டு போகுது. நியூயார்க் சிட்டி வந்து ஒரு 5 boroughs சேர்ந்தது தான் நியூயார்க் சிட்டின்னு வாங்க. அதில் ஒரு boroughல வந்து இன்னும் நிறையா பாப்புலேஷன் இருந்த இடத்துல ரொம்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் நிறையா பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, லைன்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நிற்குது. அப்புறம் எல்லா இடத்துலையும் எவ்ரிபடி இஸ் நாட் ஹேங்கிங், அதாவது யாரும் கூட்டமெல்லாம் கூடுறதில்ல. ஸோ அது ஒரு அந்த கண்ட்ரியே, அந்த சிட்டியே ஒரு மாதிரி ஒரு இதாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்புறம் இப்போது ட்ரீட்மெண்ட்னா இப்போது சிலருக்கு வந்து ஏசிம்டமேட்டிக், அதாவது இப்போது எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆச்சுன்னா நான் ஹெல்த்தியாக ஓடிட்டு ரன்னிங் எல்லாம் இருக்கிறவனுக்கு அவங்களுக்கு இன்கேஸ் டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவாக இருக்கும், பட் தே ஆர் ஓகே. பட் சிலர் வராங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னே தெரியல, அவங்களுக்கு சிலருக்கு வந்து நெஞ்சு ப்ராப்ளத்தில் வந்து அவங்க டிக்ளைன் ஆகிடுறாங்க, அல்லது வேறு கிளாட்டில் வந்து டிக்ளேர் ஆகுங்க. அதனால் என்னன்னு தெரியலன்ட்டு எதோ ட்ரீட்மெண்ட் பண்ண பார்க்குறோம். அப்புறம் ஏப்ரலில் வந்து சீரியஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எண்டு வந்து வென்டிலேட்டருன்னுவாங்க, அது வென்டிலேட்டர் போட்டு விட்டுருவோம், போட்டு ட்ரை பண்ணாங்க. அப்போது வென்டிலேஷன் பற்றாக்குறை ஆகுது. ஸோ வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து அது வென்டிலேஷன்னா அது ஒரு கார் உற்பத்தி பண்ணுற மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அது அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கவர்மெண்ட்டு, சிட்டி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட், அப்போது அங்கே எல்லாருக்கிட்டையும் பேசி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நியூயார்க் சிட்டி தான் மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி ஃபஸ்ட்டு, இங்கே இது பண்ணுறது தான், மற்ற ஸ்டேட்டெல்லாம் பார்க்கணும். ஸோ உடனே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நியூயார்க் சிட்டிக்கு ஒரு கப்பல் அனுப்பிச்சிட்றாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் பட்டல ஒன்று வந்து, ஏன்னா பாப்புலேஷன் வைஸ் அங்கே வந்து சிவியாரிட்டி ஆஃப் இல்னஸ் ஏறிச்சுன்னா அடுத்தது அந்த கூட்டம் எங்கே வரும், ஹாஸ்பிட்டலுக்கு வரும், அப்புறம் டெத்து, அதனால் அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் நார்மல் பாப்புலேஷன் பேஷண்ட்ஸையும் பார்த்துக்கணும், அது கஷ்டம். ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க கப்பல் வந்து நிற்குது. அது போக ஒரு ஹோல் அரேனா இங்கே இருக்கிற இதை வந்து அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலாக பண்ணாங்க கவர்மெண்ட்டு. அது போக இங்கே இருக்கிற இப்போ வந்து என்னாச்சுன்னா,
அனதர் இப்போ ஹாஸ்பிட்டல் இப்போ சில ஹாஸ்பிட்டலில் 3000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒரு பயம் இல்லை. டாக்டர் நர்ஸு தவிர மற்றவங்க நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் பயம், சிலர் வரமாட்டாங்க. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு வந்துருச்சுன்னா அந்த ஒரு பயம் இருக்கிறனால அந்த ஹாஸ்பிட்டல் பீப்புளோட பற்றாக்குறையும் நமக்கு வருது. ஸோ அதனால் மற்ற டாக்டர்ஸ் நர்சஸ் அரவுண்ட் த கண்ட்ரியிலேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க ஏப்ரலில். அப்புறம் ஏப்ரல் அப்போ வந்து இந்த வின்டர் மாறும், மார்ச்சில் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஏப்ரலில் அப்படியே வின்டர் டிக்ளைன் ஆகி ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ யூஸ்வலி அது ஃப்ளூ சீசன் வேறு, ஃப்ளூ சீசன் கம் இதுன்றனால இன்னும் ஹை ரேட், டெத் ரேட் வந்து ரியலி ஹை ஆகுது. ஒரு நாளைக்கு அந்த சிட்டி வைடு வந்து 600 பேர் சாகுறாங்க, 700 பேர் சாகுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னா, அப்புறம் பார்த்தா அங்கே வந்து இது ஃப்ரீசர் அந்த ட்ரக்கு அப்படியே வந்து, பிகாஸ் இங்கே பார்த்தோம் இட்லி மாடலில் அவங்க வந்து க்ரிமேட் பண்ணாமல் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானனால இங்கே சிட்டி ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி இந்த சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த ஃப்ரீசராக கொண்டு வந்து நிறுத்தி, ஸோ இன்கேஸ் அந்த லெவலுக்கு போனால் நம்ம கொண்டு வரணும். பட் அந்த ஆனால் அந்த சமயத்தில் இப்போ ஹோல் பாப்புலேஷன் இஸ் ஸ்கே அது பயந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டல் பாப்புலேஷன் ஹேஸ் டு கம்யூட் பண்ணல, ஸோ அது இருந்துச்சு. ஸோ சிலருக்கெல்லாம் ரொம்ப ஃபியர், நான் டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறேன், வீட்டுக்கு வந்தால் குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் வந்து அம்மா அப்பா இருக்காங்க வயதானவங்க, அவங்களுக்கு பத்திரமா, ஸோ அவங்களுக்கும் இது என்ன மாதிரி இதாகும்னு யாருக்கும் தெரியாது அந்த ஏப்ரல் மே. அப்புறம் மே ஜூன் சம்மர் வந்துச்சு, அவங்க என்ன நினச்சோம் சம்மரில் அப்படியே கொஞ்சம் கம்மியாகுன்னு பார்த்தா ஆகிற மாதிரி இல்லை, அப்போது சூடு பட் ஸ்டில் கூட்டம். அப்போ அந்த டைமில் தான் இங்கெல்லாம் வந்து 7:00 நான் இருக்கிற வீட்டுக்கும் என் வேலைக்கும் நடந்து போகிறப்போ 7:00 பெல் அடிப்பாங்க, அப்புறம் லைட்டெல்லாம் போட்டு அதை அனுப்பிச்சு சம் கைண்ட் ஆஃப் இது பண்ணுவாங்க, ஃப்ரீ ஃபுட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பிளாட்டூன்ட்டு அதை இது பண்ணணுன்ட்டு கர்வ் டிக்ளைன் பண்ணணுன்ட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே போக போக வி நோ நவம்பர் போல் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா வேக்சினேஷன் வந்துருச்சுன்னு தெரியும் வருதுன்ட்டு. ஸோ டிசம்பர்லேருந்து வேக்சினேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க, டிசம்பர் 2020 அப்புறம் 2021 எல்லாருக்கும் மெடிக்கல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க. அது போக 2021-2023 வேக்சினேஷன் வந்துச்சு, ரெண்டு வேக்சின் வந்துச்சு, ஃபஸ்ட்டு மொடர்னா அண்ட் ஃபைசர், அதுக்கப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன்னு மூணாவது வந்துச்சு. இப்போது 87% வேக்சின் கொடுத்துட்டாங்க. ஆனால் டெத் ரேட்டு அப்போது மேலே ஏப்ரல் மேலே ஃபவுச்சி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அவர் வந்து சொன்னார் 100,000 வரும்னாரு, 100,000 to 200,000. ஆனால் இன்றைக்கி வந்து அரவுண்ட் 900,000 மேலே போயிடுச்சு, 1,000,000 பக்கம் வரப்போகுது. ஸோ பட்டு இன்னும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எபிடமிக்கில் ஸ்டார்ட் ஆகி பெண்டமிக் ஆகி இப்போ ஹோப்ஃபுல்லி எண்டமிக் போகிற நேரம் ட்ரீட்மெண்ட்டு. இதுதான் ஒரு ஒரு பிக் பிக்சரை ஸ்மாலாக அப்படி எப்படி நடந்துச்சுன்னு சொன்னோம். இப்போது தேர்ட் வேவ் முடியுதா என்னன்னு தெரியல. இப்போது ரிலாக்ஸேஷன் நிறைய கொடுத்துட்டாங்க, இப்போது பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, யார் வேணால் போகலாம், சாட்டர்டே சண்டேலாம் வெளியில் போங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் என்னாலே திடீர்னு நம்ப முடியல, ஏன்னா திடீர்னு ஜான்வரி பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வீட்டு விட்டு வெளியில் வந்து அவ்வளோதான் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போ நீ போ எங்கனாலும் போ அப்படிங்கிறாங்க. இது என்ன நிலைமை எனக்கு புரியலையே. இப்போ என்ன உண்மையிலேயே ரிலாக்ஸ் ஆகிக்கலாமா, இல்லை அவங்க சும்மா ப்ராங்க் அப்படிங்கிறாங்களா, என்னது இது? தம்பி அது நல்ல கொஸ்டின். இப்போ என்னென்னா இது இது $1,000,000 கொஸ்டின். இப்போ என்ன ஆகுதுன்னா இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும் இந்த கொஸ்டினுக்கு. வைரஸுங்க ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள், அவங்க நம்ம பீப்புள்னால் ஜனங்கன்னு சொல்லிக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிடறோம் அப்புறம் மெதுவாக வரோம், அவங்க அதே போல் அவங்க மியூட்டேஷன்ன்றாங்க, அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அது வந்து நியூ வேரியண்ட்டுன்றாங்க, புதுசாக பவர்ஃபுல்லாக ஆகி மறுபடியும் வராங்க. அப்படி வந்தது தான் டெல்டா வேவ் இந்தியாவில், அது ஒன்று வந்துச்சு 2021. அப்போது இந்தியாவில் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணாங்க, அது என்னாச்சுன்னா ஃபுல் லங்கில் போய் நிறைய பேர் செத்தாங்க. ஸோ அது ஒரு வேரியண்ட். அதுக்கப்புறம் பிரேசிலியன் வேரியண்ட் இருந்துச்சு, யூகே வேரியண்ட், அங்கெல்லாம் அவங்க மியூட்டேஷன் ஆகி அப்புறம் நம்ம இப்போ வந்து குளோபலாக நம்ம போகிறோம். இப்போ நான் அங்கேருந்து வந்தேன்னா அங்கே எதனா வேரியண்ட் இருந்துச்சுன்னா நான் இங்கே வந்திருந்தேன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம், அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் இல்லை அந்த நியூ வேரியண்ட். ஸோ அப்படி இருந்தப்போ நிறையா நமக்கு வந்து உயிர் சேதம் நிறையா நடந்துச்சு. ஆனால் போக போக அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒமிக்ரான்னாங்கல்ல, அது என்ன பண்ணுச்சுன்னா அது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ஓன்லி, மேலே இந்த தொண்டை வெளி எல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இங்கே கூட கேட்டால் அங்கேயும் அதே தான், ஓ நேற்று தயிர் குடித்தேன், மோர் குடித்தேன், அதனால் ஆனால் ரொம்ப தொண்டை வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், செக் பண்ணால் இது டெஃபினட்டாக அந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஒமிக்ரான் அவர் சிம்டம். ஸோ அது ஒரு நியூ வேரியண்ட். ஸோ இப்போ தடுப்பூசி போடாமல் இருக்கிறவங்களுக்கும் போட்டவங்களுக்கும் அது இப்போ நிறைய பேர் நீங்கள் போய் நான் தடுப்பூசி போட்டேன் அப்போ கூட ஒமிக்ரான் வந்துருச்சேன்னு வாங்க, இல்லை அது நியூ வேரியண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு
அது கொடுக்குது. ஆனால் அந்த சிவியாரிட்டி இல்னஸ் கீழே போயிடுச்சு. போக போக நியூ வேரியண்ட் வருமானு கேட்டால் வரலாம். அது எப்படின்னா மியூட்டேஷன் ஆகி வேரியண்ட் வேரியண்ட் கம்ஸ் அண்ட் ரிக்ரஸ் ஆர் ப்ரோக்ரஸ் சாரி அது வந்துட்டு ஒன்றுமில்லாமல் போயிடும் அல்லது ப்ரோக்ரஸ் ஆகி ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இந்த பிகினிங்லேயே அதுதான் யோசித்தோம். இது சார்ஸ் கோவ் வைரஸ் வந்து அது இருக்குது முதல்லையே, இது வந்து வந்துட்டு கீழே போயிடும்னு தான் நினச்சோம். ஆனால் அது கீழே போகாமல் மேலே வந்துச்சு அதில் அதெல்லாம். ஸோ இப்போ க்வெஸ்சன் கேட்டால் இது யாருனாலையும் சொல்ல முடியாது. நாளைக்கு புது வேரியண்ட்டு உடனே எமர்ஜ் ஆகி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வராமல் அநேகமாக யூஸ்வலி இந்த இதெல்லாம் எப்படின்னா இந்த பெண்டமிக்ன்றது கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்திருக்கு, 3 to 5 இயர்ஸில் வந்துட்டு போயிருக்குது. ஸோ அதே மாடல் நம்ம பார்த்தோம்னா நம்ம சூன் அந்த எண்டமிக் மாதிரி வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது போக இப்போ ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கு. ரெண்டு பேர் ஃபைசரும் மிழக்கும் விட்டாங்க. அந்த ஸ்பெஷலாக ஃபைசர் ட்ரீட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அவங்க சொன்னாங்க 80-90% எஃபிகசின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா 2-3 நாளில் பாசிட்டிவ்னு தெரிஞ்சு மாத்திரை எடுத்தாங்கன்னா நல்லா ஆயிரும்ன்றிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம நினச்சி அப்படி போகலாம். பட் நம்ம அலர்ட்டாக இருந்துடக்கூடாது, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஏதாவது மாலுக்குள்ளே போனால் ஏதாவது ஜுவல் ஷாப்புக்குள்ளே போனாலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி போகிறோம், வாசல்லே நம்மளை குளிப்பாட்டி எல்லாத்தையும் அழித்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுறேன். இது உண்மையிலே எஃபெக்டிவா? அது இது என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்தப்போ இது எப்படி பரவுதுன்னு பார்த்தா இது பரவுறது வந்து ட்ராப்லெட். ட்ராப்லெட்னால் நம்ம தும்புறோம், தும்பும் போது அந்த வருது இல்லை அது ட்ராப்லெட்டில், அதனால அதை வந்து இப்போ நீங்கள் உடனே நீங்கள் மூச்சு சுவாசிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே போயிடும். இப்போ உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா உடனே அது ஃப்ரெஷ் ஃபியூ செகண்ட்ஸ் டு அது சம் மினிட்ஸே இருக்குது இல்லை, அது கொஞ்சம் டேட்டா இப்படி இருக்குது, பட் ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது உங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வீட்டில் இப்போ நம்ம போகிறோம், இப்போ நான் பாசிட்டிவாக இருக்கிறேன்னு வைங்க, நான் பாசிட்டிவாக இருக்கும்போது தும்புறோம் வீட்டில் இருக்கிறோம் நல்ல கையில் தும்புறோம், அல்லது இங்கே ஒருத்தர் தும்பிட்டாங்க அதை டச் பண்ணிக்கிறாங்க, டச் பண்ணிக்கிட்டு போயிட்டு அங்கே போகிறோம், அங்கே போய் ஏதோ பார்க்குறோம், அங்கே டச் பண்ணுறோம், அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் அதை டச் பண்ணுறீங்க, இப்போ உங்கள் கையில் இருக்குது இப்போ, அப்புறம் மெதுவாக கண் எரியுதுன்னு கண்ணை தொடுறீங்க வந்துடும்ல, அந்த மாதிரி தான் பரவுறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ட். அதான் ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணாங்கன்னா மார்ச்சில் தான் அந்த மேண்டேட் கொண்டு வந்தாங்க, எவ்ரிபடி ஹஸ் டு வேர் எ மாஸ்க். ஏன்னா ரொம்ப க்ரௌடட், ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் இதில் வருதுன்னு தெரிஞ்சோன்னா மாஸ்க் போட்டுருணுன்ட்டாங்க. அதை போட சொன்னது எதுக்குன்னா இந்த ஏரோசோல்ஸ் அதாவது இந்த தும்புறதில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் முகமூடி, இங்கே முகமூடி முகக்கவசம் அணிஞ்சிக்கணும்னாங்க, அதனால தான் அது. ஓகே சார், சூப்பர் சார். இப்போ சானிடைசர் இருக்கு இல்லையா, சானிடைசர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம்? ஏன்னா இப்போ வரமுறையே இல்லாமல் நான்லாம் பார்த்தீங்கன்னா எனி டைம் அதில் தான் இருக்கேன், யார்ட்டையாவது பேசினாலே நான் போய் சானிடைஸ் பண்ண அந்தளவுக்கு இருக்குன்னு. சானிடைசர் எந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம், அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா? அது சிலர் வந்து ஓசிடின்னு வாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ஏதாவது பார்த்தாவே தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது அவ்வளோ தேவையில்லை. பட் இப்போ நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு ரூம் பேஷண்ட் ரூம்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு அதை தொடச்சிட்டு தான் அவங்களுக்கு போனோம், வந்த உடனே சானிடைஸ் பண்ணிக்கலாம். இங்கே மெயினாக இந்த கை தானே நம்ம தொடுறது. இப்போ நீங்கள் வந்து கையை எங்கேயும் யாரையும் அனாவசியமாக தொடலைன்னா சானிடைஸ் பண்ண வேண்டாம். பட்டு ஒரு சேஃப்டிக்கு அது சும்மா அப்படி பண்ணால் போதும், அது ஆல்கஹால் இருக்கிறது அது க்ளீன் பண்ணிடும், ஸ்பெஷலாக இது பண்ணும். ஆனால் ரொம்ப பேர் ரொம்ப போட்டால் அதே அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகிரும். இப்போ மாஸ்க்கு கூட வந்த புத்தகத்தில் சிலருக்கெல்லாம் என்னென்னா அது போட்டிருக்கிறதுனால எனக்கு இங்கே பிம்பிள்ஸ் வருது அப்படி இப்படின்னு ஈவன் மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்போ வந்தப்போ சொன்னாங்க. சிலரெல்லாம் அது நாட் யூஸ் டு கீப் தட் மாஸ்க், அது N95 மாஸ்க் போட்டோம்னா கொஞ்சம் அந்த மூச்சு வாங்குற மாதிரி, இப்போ ஹார்ட் பேஷண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு எடுக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எதுவுமே ஓவர் யூஸ் பண்ணிக்கூடாது, அந்த அளவோடு யூஸ் பண்ணிக்கிட்டால். ஓகே, இப்போ சானிடைசர் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது ரேஷ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? இல்லைன்னா இப்போ அந்த மாதிரி வருதுன்றவங்களுக்கு சானிடைசர் இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக சானிடைஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு கை கழுவுனாவே கை கழுவிக்கலாம். அது சானிடைஸ் பண்ணுறதுனா அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கில் பண்ணும், அதனால தான் அதை நம்ம போடுறோம். இப்போ அப்படி சானிடைஸ்லாம் க்ளவுஸ் போட்டுக்க வேண்டியது தான். பட் க்ளவுஸ் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் க்ளவுஸில் இருக்கும், நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா இதாகாது, பட் அப்பவும் என்னப்போ உங்களுக்கு கண் எரியுதுன்னு வைங்க, அதில் போய் இது பண்ணுவீங்க. ஸோ அப்படி அலர்ஜிக்னா யூ கேன் கீப் அ க்ளவுஸ். ஓகே ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை? வேறு அதுக்கு அதுலேயே அலர்ஜிக் நான் அலர்ஜிக்னு எதனா இருக்கும் அந்த மாதிரி மாற்றிக்கலாம் அந்த சானிடைசர்ஸில். ஓகே சார், இப்போ ஸ்மோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கெல்லாம் கோவிட் வந்துருச்சுன்னா இப்போ நார்மலாக உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா?
டெஃபினட்டாக அது நல்ல க்வெஸ்சன். அது எப்படின்னா, இப்போ லங்ஸு தான் இது பிகினிங்கில் அஃபெக்ட் பண்ணுச்சுல்ல, கோவிட்னாவே லங்ஸ் அஃபெக்ட் ஆகும். அது ஸ்மோக்கர்ஸ் லங்கு வந்து அது ரொம்ப கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மியாக தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணலைன்னா உங்கள் லங்கு க்ளீனாக இருக்கும். ஸ்மோக்கர்ஸோட லங்கு பார்த்தீங்கன்னா அது பார்க்கலாம், அது நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்மோக்கர்ஸு, அன் டாப் ஆஃப் இட் இது போய் இந்த ப்ராப்ளம் கொடுத்துச்சுன்னா இன்னும் கஷ்டம். ஸோ அவங்க ஆஸ்தமேட்டிக் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் தான் ரொம்ப இந்த லங்கில் இதாகும் போது அவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் வந்து முதல்ல வந்து வந்த அப்போ இந்த பிகினிங்கில் நம்மலாம் பார்த்தது வந்து ஒன்லி எல்டர்லி பீப்புள் அது இதுன்னு பார்த்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனால் டேட்டா பார்த்தா ஒபீஸ்ட் பீப்புள் கொஞ்சம் சப்பியாக இருக்காங்கல்ல, அவங்க நார்மலாக நடந்தாவே அவங்களுக்கு மூச்சு வாங்கப்பாங்க. அவங்களுக்கு எந்த அவங்க இருக்கிறது அந்த சப்பி அந்த குண்டாக இருப்பாங்க, பட் அவங்க எந்த கோமார்பிட் கண்டிஷனும் இல்லை, அதாவது இந்த மாதிரி வேறு டிசீஸ் எதுவும் இல்லை, பட் அவங்களையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அதுவும் அந்த லங் கெப்பாசிட்டி அந்த இப்போ நல்லா ஜாக் பண்ணி ரன் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் தேர் டோட்டலி கொஞ்சம் அவங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ லங் ஸ்பெஷலாக க்ளீனாக இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி, ஆமாம் இப்போ டயபெட்டிஸு கிட்னி பேஷண்ட்டு இவங்களுக்கு, அதே போல் கீமோதெரப்பி எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை. அப்போது இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கிறனால அவங்களையெல்லாம் வந்து இது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்து அதில் டயபெட்டிக்கில் டைப் 1 டைப் 2னு இருக்குது, அவங்க எவ்வளோ கண்ட்ரோலில் அவங்க இன்சுலின் வச்சுட்ருக்காங்கன்னு இருக்குது. இப்போ அன்கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனால் டயபெட்டிக்கோட அதர் டிசீசஸ் வந்திருக்கும். அதனால் எனி கோமார்பிட் கண்டிஷன், எனி டிசீஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக, ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து கீமோதெரப்பி எடுத்துருப்பாங்க, அது இம்யூன் சப்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது கூட இது எடுத்தாலோ அதே போல் வேக்சினே எடுக்கும்போது அது அந்த கைட்லைன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க எடுக்கணும். ஓகே சார், இப்போ எனக்கு கோவிட் இது இருக்குது, நான் இப்போ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறேன். இப்போ எனக்கு என்ன கோவிட் இருக்குன்றது எனக்கும் தெரியாது, டாக்டருக்கும் தெரியாது, டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அதை எந்த மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, எதை வச்சு இது இந்த வேரியன்ட் தான் அப்படிங்கிறது எதை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்க? ஓகே, அது நல்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா கோவிட் வேரியன்ட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் கிட் இல்லை, அந்த மாதிரி வேரியன்ட் ஸ்பெசிஃபிக்னு டெஸ்ட் கிட்டும் இன்னும் அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏன்னா இப்போ வந்து வேரியன்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி இப்போ லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் டிஃப்ரெண்ட் வேரியன்ட் வருது இல்லை. ஸோ அதில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கோவிட் ஸ்பெசிஃபிக் வேரியன்ட் டெஸ்ட் கிட் இன்னும் வந்துச்சான்னு எனக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் ஹவவர் அவங்க கொடுக்குற அந்த ஹோல் அந்த கொரோனா வைரஸோட இதுக்கு அவங்க என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அதில் 80-90% ஸ்பெசிஃபிக் அது கரெக்டாக சொல்லுதுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஃபுல்லாக ஹோம் கிட்னு வந்துருச்சாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பப்ளிக்லெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சஸ்பீஷியஸ் இருந்தால் நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதில் வர்றவங்களுக்கு முக்கால்வாசி பேர் அவங்க சொல்கிறது 90% அது கரெக்டு. அப்படி செகண்ட் செக் பண்ணணும்னா அது பிசிஆர் டெஸ்ட்டுன்னு வாங்க, அது ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் பண்ணுவாங்க. வீட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம், அது அநேகமாக இப்போ இங்கேயும் வந்துடும்னு நினைக்கிறேன். வீட்லேயே செக் பண்ணிக்கிறது அது வந்துருச்சுன்னா ஓகே சார். இப்போ என் பாடி வந்துட்டு கோவிட்க்கு அப்புறம் உள்ளதும் அதுக்கு முன்னாடி உள்ளதும் ஓகேவாக தான் இருக்குமா, ஈக்குவலாக தான் இருக்குமா? இப்போது போஸ்ட் கோவிட் இஷ்யூஸ் அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்பெஷலாக யங் பாய்ஸ் இது அங்கத்து டேட்டா, இன்னும் உலகம் முழுதும் எனக்கு தெரியல, அதனால் அங்கே கொஞ்சம் டேட்டா வச்சு நான் பேசுகிறேன். என்ன ஆகுதுன்னா மிஸ்ஸின்றாங்க, மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரம்ன்றாங்க. அது என்ன ஆகுதுன்னா கோவிட் வந்தப்போ கிட்ஸ், இப்போ உனக்கு வயசு எவ்வளோன்னு தெரியல, உங்களை மாதிரி ஆளுங்களா சம்டைம்ஸ் ஏசிம்டமேட்டிக், அவங்களுக்கு ஒரு சிம்டமுமே இல்லை, நீங்கள் நார்மலாக போயிடுறீங்க, உங்களுக்கு வந்துச்சுன்னே யாருக்கும் தெரியாது. ஆனால் போன பிற்பாடு மல்டி ஆர்கன் இன்ஃப்ளமேஷன் ஆகுது, அதாவது ஸ்பெஷலாக வந்து ஹார்ட்டில் வந்து அது பேர் மயோகார்டைட்டிஸ்ன்றாங்க. அது நாட் எவ்ரிபடி ஓகே, அதனால் இது பண்ணிக்கலாம், இது ஒரு குறைஞ்ச அளவில் அது ஒரு காம்ப்ளிகேஷன். அந்த மாதிரி மல்டி ஆர்கன் இதாகி அவங்க ஐசியூக்கு வருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து IVIG அந்த மாதிரி கப்புள் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே போல் சில இது வேக்சின் எடுத்த குழந்தைங்களுக்கும் அது சைட் எஃபெக்ட் மாதிரி வந்துருச்சு. பட் அது ஒரு பக்கம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எவ்வளோ டீப்பாக அஃபெக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து சிலருக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் டேட்டாவில் எதுவும் வரலை. பட் மேயோ கிளினிக்கில் ஒரு ரிசர்ச் இதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி போஸ்ட் கோவிடில் உள்ளவங்களுக்கு லங் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குது, அது பழைய லெவலுக்கு வருமானது பார்த்துட்ருக்காங்க. இன்னும் இது டிசீஸே புதுசு, ஸோ நம்ம எல்லாம் புதுசாக இன்னும் ஸ்டடி பண்ணணும், லாங் ஸ்டடி வந்தோன்னு தான் அதை பற்றி
போஸ்ட் கோவிட் என்ன ஆகும்னு கரெக்டாக. ஓகே சார், இப்போ பெட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, என் வீட்டில் ரெண்டு பெட் அனிமல் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் கோவிட் இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்துட்டு எங்களுக்கு தெரில, இருந்தாலும் நாங்கள் கிட்ட போகாதீங்க, உங்களால் அதுக்கு ஏதாவது ஆயிடப்போகுதுன்னு நாங்கள் விடலை. இப்போ அதனால் பெட் அனிமல்ஸுக்கு ஏதாவது கோவிட் வர சான்சஸ் இருக்கா? ஆ, நல்ல க்வெஸ்சன் தம்பி. அது வந்து நம்மளது இப்போதைக்கு எப்படி அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு வந்துச்சுன்னு கொஞ்சம் க்வெஸ்சன் இருக்குல்ல எல்லாருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தான், இப்போ நம்மளுக்கும் நமக்கும் தான் இன்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் ஹியூமன் டு அனிமல் இன்னும் அந்தளவுக்கு இதாகலை. பட் அங்கே நியூயார்க்கில் வந்து ஜூல் இருந்த அனிமலுக்கு பாசிட்டிவாக வந்துச்சு. ஆச்சா, ஸோ அது வந்து இன்னும் நமக்கு க்ளீனாக தெரில. பட் அந்தளவுக்கு ஹியூமன் டு ஹியூமன் தான், அந்த அனிமல் டு ஹியூமன், ஹியூமன் டு அனிமல் எப்படின்னு நமக்கு அந்தளவுக்கு க்ளியர்ட்டே இல்லை. ஓகே சார், இப்போ கோவிட் வந்துட்டு இப்போ ஒரு வாட்டி வந்துருச்சுன்னு வைங்களேன், வந்துட்டு போயிடுச்சு, ஒரு பர்சனுக்கு வந்துட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே கெட்டிங் டூ க்ளோஸ் டு அனதர் ஒன். இப்போ இன்னொருத்தவங்களுக்கு கோவிட் இருக்கும்போது கொச்சமே இல்லாமல் கிட்டே போய் நிற்கிறாங்க, தொடுறாங்க, விளையாடுறாங்க, கழுத்தை பிடிச்சி தொங்குறாங்க. கேட்டால் எனக்கு தான் ஏற்கனவே கோவிட் வந்துருச்சு, எனக்கு இனிமேலாம் வராது அப்படிங்கிறாங்க. இது என்ன ரூமரா இல்லை உண்மையிலே இது எப்படி? சி, நமக்கு ஒரு தடவை வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆன்டிபாடின்வாங்க, அதுதான் தடுப்பு, நேச்சுரலான தடுப்பு சக்தி நமக்கு வந்துடுது. ஆனால் அது கொஞ்ச நாள், இப்போ தடுப்பூசியே நம்ம போட்ட உடனே தடுப்பூசி போட்டுட்டு வந்துட்டேன் சிலர் சொல்லுவாங்க, நான் ஊசி போட்டேன் எனக்கு ஒன்றும் இல்லை இனிமேல் அப்படின்வாங்க. இப்போ 6 மாதம்தான் அது அதோடய எஃபிகசி இருந்துச்சு. ஆச்சா, அந்த 6 மாதம் வரைக்கும் 80-95% எடுத்தவங்களுக்கு 6 மாதம் 8 மாதம் கழிச்சோன்னா அது வந்து 40-40% ஆகி போச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு கொஞ்சம் அதில் இருக்கிறத எடுத்து பூஸ்டர்னு கொடுக்குறாங்க. அப்போ மறுபடியும் அந்த 80% வருது. ஸோ இப்போ மறுபடியும் இப்போ ஃபஸ்ட்டு 2 ஊசி போட்டாங்க, இப்போ 3வது ஊசி போடுறாங்க. அந்த மாதிரி அது கீழே அந்த ஆன்டிபாடி லெவல் நமக்கு கீழே போயிடும். ஸோ மறுபடியும் நமக்கு வந்து அட்டாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இது இன்ஜெக்ஷன் எப்படி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா எப்படி? அதுதான், இப்போ வந்து தடுப்பூசி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆச்சா, தடுப்பிட்டு இருந்தோம். இப்போ வந்து டவுன் த ரோடு வந்து ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. இப்போது அந்த 2 மருக்கும் ஃபைசரும். ஸோ ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சுன்னா இந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் வந்துடும், அதே போல் அந்த வைரஸும் அந்த 3-5 வருஷத்துக்கு அப்புறம் ஹோப்ஃபுல்லி அவங்களும் ரிக்ரெஸ் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது போக இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்துருச்சுன்னா, இப்போ முதல்லலாம் நமக்கு வந்து ஃப்ளூ வரும் இல்லை, ஃப்ளூ ஷாட்ஸ் இல்லை, அங்கெல்லாம் ஃப்ளூ ஷாட் கொடுத்துருவாங்க. இங்கே ஃப்ளூ வந்துச்சுன்னா சின்ன வயசில் மெட்டாசின் கொடுப்பாங்களா, இப்போ கால் பால் கொடுக்குறாங்களா, அப்புறம் இப்போ டோலா இது கொடுக்குறாங்க, அந்த மாதிரி போட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் வந்துருச்சுன்னா, நார்மலான பீப்புள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்துச்சுன்னா அதை மாத்திரை போட்டால் சரியாகிடும். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி போயிடும். அது அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு வி ஆர் எண்டமிக்குன்னு அவங்கவுங்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஐ திங்க் முடிச்சுக்கலாம், அதோடு முடிச்சுக்கலாம். ஓகே 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 சார், இப்போ இந்த வேரியன்ட் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இது இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் ஓடி போகணும், ஆக்சிஜன் வேணும் அந்த லெவலுக்கு இல்லை, அதனால் டெஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து குவாரண்டைன் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா வீட்டிலே குவாரண்டைன் பண்ணி, வீட்டில் குவாரண்டைன் பண்ணாலும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, என்னத்தையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு பிடி அப்படின்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க, சிக்கன் சாப்பிட்றாங்க, மட்டன் சாப்பிட்டு, ஃபிஷ். கோவிடுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு, அவன் அதுக்கு ஒரு பயமே இல்லை. அவங்க அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை இது சாப்பிட்டா சீக்கிரம் க்யூர் ஆயிரும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுடைய விருப்பம். ஆனால் சில சாப்பாடெல்லாம் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, நான் காஃபி குடிக்கணும், காஃபி ஓகே, ஆனால் நான் வந்து காஃபியில் வந்து அங்கே இது சப்ஸ்டிடியூட் சுகருன்னுவாங்க, ஏன்னா சுகர் நான் டயபெட்டிக்கு சப்ஸ்டிடியூட் சுகருன்றேன். அப்போது அந்த சப்ஸ்டிடியூட் சுகர் என்ன பண்ணுன்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை லோ பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஆர் நீங்கள் வந்து ஹை ரிஸ்கில் இருக்கீங்க, இதுலேயும் அந்த சப்ஸ்டிடியூட் சுகர் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த தடுப்பு சக்தி, இம்யூன் சக்தி கீழே போகுது. ஸோ அந்த மாதிரி உள்ளதை நம்ம ஸ்டாப் பண்ணோம் ஃபஸ்ட்டு, எதெல்லாம் நல்லது இல்லையோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நார்மலான சாப்பாடு நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுவாங்க, அரிசி, குழம்பு, ரசம், அப்புறம் இங்கே அங்கே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, இங்கே வந்து அந்த மாதிரி நார்மல் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், இந்த லெமனு, அப்புறம் ஆரஞ்சஸ்ஸு, அந்த மாதிரி இதை நார்மலாக சாப்பிட்றதே சாப்பிட்டு, ரொம்ப ஹெவி ஃபுட் இல்லாமல் நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டு நார்மல் லைஃப். என்ன அது எவ்வளோ அவங்கள தாக்கி ப்ரோக்ரெஸ் ஆகுதுன்னு தான், உங்கள் பாடி இம்யூன் சிஸ்டத்தில் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு தான் இம்பார்ட்டண்ட். 3/4 பேர் வந்து நார்மலாகவே அது நல்லாகி வந்துடுறாங்க இல்லை, எந்த இப்போது ஏசிம்டமேட்டிக், சிலர் ஏசு அவங்களுக்கு வந்ததே தெரியாமல் வந்துடுவாங்க, சிலர் கொஞ்சம் காய்ச்சல்,
சிலருக்கு உடம்பு, இந்த ஒமிக்ரான் வந்து நிறைய பேருக்கு அந்த உடம்பு வலி, தொண்டை வலியும் உடம்பு வலியும் வந்துச்சு. அதுக்கு அந்த பெயின் கில்லர் மாதிரி ஐபிப்ரூஃபன் இங்கே சில மாத்திரைகள் அது போட்டுக்கிட்டு அப்புறம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடலாம். பட் சாப்பாடுன்னு பொறுத்தவரையிலையும் அந்த ஜங்க் ஃபுட் இல்லாமல் நார்மல் ஃபுட்டை சாப்பிட்டு டீசெண்டாக இருந்தேன். ஓகே சார், இப்போது இது எப்போ எண்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா, இல்லை அதுக்கு நம்ம எல்லாரும் ஆஸ் அ பர்சன் நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? இப்போ இது இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பயப்பட தேவையில்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான், இல்லை இந்த இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு டேட் சொல்லி இன்னையோட முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஏதாவது தெரிந்தால் கூட நீங்கள் சொல்லு. அது $65 million கொஸ்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, அந்த அவ்வளோ நல்ல கொஸ்டின். அது 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 தெரிஞ்சிருந்தேன்னா நான் இன்னும் எங்கேயோ போயிடலாம். பட்டு இப்போத்து உள்ள நிலைமையில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ட்ராப்லெட்டில் பரவுது, இந்த இப்போ நாளைக்கு புது வேரியண்ட் எங்கன்னா உலகத்துலேருந்து வருதுன்னு வைங்க, நம்மளால முடிஞ்சது மாஸ்க் போட்டுக்கணும். இப்போதைக்கு எச்சி துப்பு கூடாது, பேசும்போது இப்போ நம்ம பேசும்போதே தெளிக்குது, அது தும்பும் போது தான் ரொம்ப ஜாக்கிரதையா அது மாஸ்க் போட்டு, அதை மாத்திரம் மாஸ்க் போட்டுக்கணும். கையை நீங்கள் சும்மா இப்போ ஷேக் ஹேண்டெல்லாம் பண்ண தேவையில்லை, பம்ப் பண்ணிட்டு போயிடணும். சோஷியல் டிஸ்டன்சிங் விட்டுறணும், கூட்டம் கூடுறத விட்டுறணும். அப்படி இருந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த மாத்திரைகள் வந்துடும். மாத்திரைகள் வந்துருச்சுனாவே நமக்கு ஒரு அதுதானே, இப்போது எத்தனையோ டிசீஸ் வந்துச்சு அதுக்கு மாத்திரை வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்தது வந்து தடுப்பு தான், இல்லை இனிமேல் தான் அது ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் வந்துருச்சுன்னா தே வில் கால் ஆஸ் அ எபிடமிக் ஆச்சு, பெண்டமிக் ஆச்சு, அப்புறம் எண்டமிக்குன்னு சொல்லி. இப்போ வாய் முகூர்த்தம் பழிக்கும்னு நினைக்கிறேன், இதோட முடிஞ்சிடும்னே. அதுதான் நடக்கும், உலகம் முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ நானும் இப்போ நிறைய கம்யூனிகேட் பண்ண கையெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபிஸ்ட் பம்ப் கொடுக்கலான்னு பார்த்தா இங்கே எல்போவை பிடிக்கிறான், ஹாய் மச்சான் அப்படின்னு அப்படி பிடிக்கிறான், அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. மச்சான்னு சொல்லிடு, மச்சான் நீ இப்படி கொடுத்தீன்னா நம்ம அவ்வளோதான், இனிமேல் இந்த பிஸ்னஸ் வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு இருப்போம், ட்ரீட்மெண்ட் வந்த உடனே அந்த சோஷியல். நம்ம இங்கே நம்ம கண்ட்ரியில் வந்து இப்போ பைக்கில் பார்த்தோம்னா அந்த பப்ளிக்லேயே ரொம்ப டைட்டாக அப்படி ரொம்ப மூணு பேர் உட்காந்துட்டு போகிறாங்கல்ல, இப்போ ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா இமீடியட்டாக அவங்க மூணு பேருக்கும் வந்துடும். அது அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இங்கே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கிறதே ரொம்ப அது பர்சனல் ஸ்பேஸ் நம்ம ஊரில், அது அது கொஞ்சம் தூரம் போனால் ஏன் தூரம் போகிறேன். ஆமாம், அது அது அஃபென்சிவாக எடுத்துக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், கல்ச்சுரலி நம்ம கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள், ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற பீப்புள் நம்மளாம் நம்ம தமிழ் மக்கள். ஸோ அவங்களுக்கு நீ தூரமாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி, அதுவும் எல்டர்லி ஃபேமிலி, நம்ம வயசானவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம வெளியிருந்தால் அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருக்கூடாது, நமக்கு ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு அதனால் ஆபத்து வந்தால் தப்பாயிரும் சொல்லி கொஞ்ச நாளைக்கு ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம சொல்லுவோம். ஓகே சார், ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பதில் சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆல் த வே ஃப்ரம் நியூயார்க் சார். அண்ட் We have come to an end. I'll see you guys real soon. Until then, it's bye from Valky.